இதே மாதிரி அம்யூனிட்டிஸ் இது வரைக்கும் மீஞ்சூரில் எந்த சைட்லேயுமே யாருமே கொடுத்தது கிடையாதுங்க. அடுத்தது டிடிசிபி ரெரா, இந்த நாலு ஃபேக்டரை மைன் பண்ணி இந்த நாலுமே ஒருங்கிணைஞ்ச ஒரு சைட்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சைடாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ உங்கள் கையில் ஒரு 3 லட்சம் வந்தாலே போதும், உங்களால் இந்த அருமையான லேஅவுட்டில் ஒரு சூப்பரான வீடு கட்டிக்கிற முடியும். மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் 500 மீட்டர்ஸ்லேயே இந்த சைட் அமைஞ்சிக்கிறது ஒரு மிக முக்கியமான சிறப்பு. இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி சென்னை பெரியப்பல் ரோடு ஓப்பன் ஆகும் போது இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி இஸ் கோயிங் டு பிகம் அ கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக மாறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை பெரியப்பல் ரோடு இருக்குது. இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வளர்ச்சிக்கான மிக முக்கியமான இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா CMDL லிமிட்டுக்கு பக்கத்திலேயே இந்த சைட் அமைஞ்சிருக்கிறது இன்னொரு மிக தனிச்சிறப்புங்க. ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ காய்ஸ், உங்ககிட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் வந்தாலே போதும், உங்களால் இந்த அருமையான லேஅவுட்டில் ஒரு சூப்பரான வீடு கட்டிக்கிற முடியும். அப்படிப்பட்ட இந்த லேஅவுட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இந்த லேஅவுட்டுக்குள்ளே என்னென்ன அமெரிட்டிஸ் இருக்குது, இந்த லேஅவுட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்குது, இதை பற்றின முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் வாழ்த்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததை எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்தார், சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியே கேட்கலாம். சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கஷன் இருக்குது. ஓகே, ஹாய் சார், வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குங்க. சூப்பர் சார், சூப்பர் இருக்கு. ஓகே, நீங்கள் யார் அப்படின்ற நல்லாவே தெரியும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்கங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு தெரியாது, சொல்லிருங்க உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படி சொல்லிருக்கு. என்னோட பேர் யூ பிரவீன் குமார், நம்ம நிறுவனத்தின் பேர் விஐபி சிட்டி விஐபி ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ். நாங்கள் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு நம்ம பிளாட் நம்ம கொடுத்துருக்கோங்க. கண்டிப்பாக இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக 8 டிஸ்ட்ரிக்ட்டில் நம்மளோட ஆஃபீஸஸ், 8 டிஸ்ட்ரிக்ட்டில் நம்ம வீட்டு பணி பிரிவு பண்ணிட்டுருக்கோம். சூப்பர், ஓகே. இந்த விஐபி ப்ராப்பர்ட்டிஸ்னால ஸோ உங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படி சொல்லுங்கள். ஒண்டர்ஃபுல்லுங்க. இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்க இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையிலேயே ஒரு அன்ஐடென்டிஃபைடு கோல்டு மைன்னே சொல்லலாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னை சென்ட்ரலில் இருந்து நம்ம இந்த பர்டிகுலர் சைட்டுக்கு வரத்துக்கு வெறும் 35 நிமிடம், அதுவும் ட்ரெயினில் வந்துடலாம். இந்த லொக்கேஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர். இந்த லொக்கேஷன் பேர் மீஞ்சூருங்க. ஸோ இந்த மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே இந்த பர்டிகுலர் சைட்டை அமைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய தனி சிறப்பு. கண்டிப்பாக, கண்டிப்பாக. அதை சாதங்க ஸ்டேஷனுக்கு நம்மளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸ் தான் இருக்கும், அது கூட இருக்காது, அது கம்மியாக தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சிஆர் ரோடு இருக்கு இல்லையா, ஸோ இங்கேருந்து அடுத்த காமௌண்டு தான். ஸோ அடுத்த காமௌண்ட்டில் சிஆர் ரோடு இருக்குது. சார் சொன்ன மாதிரி இது ஒரு கோல்டு தான். ஸோ ஓகே, அப்படி வெளிவாக இருக்கக்கூடிய இந்த சைட்டில் நீங்கள் என்னென்ன அம்யூனிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? ஸோ இந்த சைட்டோட அம்யூனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை வந்து பாதுகாப்பு கருதி சுற்றி காமௌண்ட் வால் போட்டிருக்கோம், ஃப்ரண்ட்டில் ஆர்ச் கேட் போட்டிருக்கோம், சிசிடிவி கேமரா போட்டு 24 ஹவர்ஸ் நம்ம சைட்டை மானிட்டர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸ்க்கு கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸ், சைட்டு உள்ள ஸ்ட்ரீட் லைட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவென்யூ ட்ரீஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், சில்ட்ரன்ஸ் பீரியட் நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சைட்டை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் வந்து குடியிருக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணி கொடுத்துருக்கோங்க. சூப்பர், சூப்பர், ஓகே. ஸோ அதான் ஸோ ஒரு பேசிக்காக ஒரு சைட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஓகே சார், படுக்கும்பொழுது நம்ம சைட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டலும் இருக்குது? ஒண்டர்ஃபுல்ங்க. சைட்டுக்கு பக்கத்தில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் பக்கத்தில்ங்க. இங்கே பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு கவர்மெண்டோட பிரைமரி ஸ்கூல் இருக்கு, அது இல்லாமல் சிபிஎஸ்சி ப்ளஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குங்க. ப்ளஸ் மார்க்கெட் ஏரியாலே அமைஞ்சிருக்கிறது தனி சிறப்புங்க. மீஞ்சூர் மார்க்கெட் ஏரியாவிலே இருக்குது. இறங்கினா ஒரு பக்கம் தேட்டர், ஒரு பக்கம் வந்து கோயில், ஒரு பக்கம் மாஸ்க், ஒரு பக்கம் சர்ச். ஸோ எல்லா விதமான பயன்பாட்டுக்குமே இருக்கிற மாதிரி மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். இது இந்த சைட்டோட ஹைலைட் சொல்கிறத விட ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கிறதுனால அது ஆல்ரெடி எல்லாமே இருக்குது, நம்ம இந்த சைட்டுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். சூப்பர், ஓகே, ஓகே. ஓகே சார், அவ்வளோ வெளியாக இருக்கக்கூடிய சைட்டுக்கு நீங்கள் என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க? ஒண்டர்ஃபுல். இந்த சைட் வந்து ப்ராப்பராக இட்ஸ் எ டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி, ரெரா அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாமல் பேங்க் லோன் வசதி நம்ம பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 5 பேங்க் இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு லோன் வசதி பண்ணி தராங்க. நிலமாக எடுக்கிறவங்களுக்கு 80% நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாங்க. ஓகே, வீடாக கட்டி வாங்கிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு கிட்டத்தட்ட 90% நம்ம லோன் வசதி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஆகும் அப்படின்ற பின்னாடி கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் சார், நம்ம வாட்டர் லெவல் எத்தனை இருந்திருக்கும் சார்? இது ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. ஆல்ரெடி வந்து இதில் ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கிறதால உங்களுக்கு 40-50 ஃபீட்லேயே வாட்டர் லெவல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் சைட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே மீஞ்சூரோட அட்டாச்மெண்ட்லேயே, தட் இஸ் லிமிட்லேயே இருக்கிறதுனால இங்கே ப்ராப்பராக வந்து இந்த கழாய் கனெக்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே நம்ம வீடு தேடி நம்ம கொடுத்துருவாங்க. ஏன்னா இட்ஸ் டிடிசிபி சைட். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது இப்போ இருக்கிற இடம் வந்து சிஎம்டிஎல் லிமிட்னு சொல்லுவாங்க சார், விச் கம்ஸ் அண்டர் கார்பரேஷன் சிஎம்டிஎல் லிமிட்னு சொல்லுவாங்க. நம்ம சைட்டுக்கு இந்த பக்கத்தில் இது இப்போ டிடிசிபி அப்ரூவல். அப்போ அடுத்த மாஸ்டர் பிளான் விரிவாக்கம் வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக சிஎம்டியாக மாறிடுங்க. அழகாக கரெக்டாக சொன்னீங்க, இன்னும் 2 வருஷத்தில் இது சிஎம்டி லிமிட்டாக கேரண்டியாக மாறிடும். அப்படின்னா இப்போ இருக்கிற டேட்டை விட அப்போ டபுள் மடங்கு ஆகும் இல்லையா? 100% கேரண்டி ஆகிடும் சார். ஓகே சார், இந்த மீஞ்சூரில் எத்தனையோ சைட் இருக்குது, நான் அங்கெல்லாம் இடம் வாங்காமல் நான் அதுக்காக இங்கே அவங்ககிட்ட ஒரு லேண்ட் வாங்கணும். சூப்பர், கரெக்டான ஒரு கேள்விங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சைட் அமைஞ்சிருக்க இடம்ன்றது நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 500 மீட்டர்ஸ்.
நீங்கள் அந்த கேல்குலேஷன் வச்சுங்க ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம சைட்டோட இன்னொரு காம்பவுண்ட் வால்ன்றது இன்றைக்கி சென்னை மார்க்கெட்டையே மிக வேகமாக அப்லீட் பண்ணுற சென்னை பெரிப்பல் ரோடு. இந்த சென்னை பெரிப்பல் ரோடை பொறுத்த வரைக்கும் 133 கிலோமீட்டருங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் மீஞ்சூரில் ஆரம்பித்து சவுத் சென்னையாக இருக்கக்கூடிய மாமல்லபுரம் வரைக்கும் கனெக்ட் பண்ணுது. அப்போ என்டையர் சென்னையை கேஸ்கேட் பண்ணுற மாதிரி வர ரோடில் ஆன் ரோடு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இது ரெண்டாவது காரணம். மூணாவது, இதே மாதிரி அம்யூனிட்டிஸ் இது வரைக்கும் மீஞ்சூரில் எந்த சைட்லேயுமே யாருமே கொடுத்தது கிடையாதுங்க. அடுத்தது டிடிசிபி ரெரா, இந்த நாலு ஃபேக்டரை மைன் பண்ணி இந்த நாலுமே ஒருங்கிணைஞ்ச ஒரு சைட்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சைடாக மட்டும்தான் இருக்க முடியும். சூப்பர் சூப்பர், ஓகே. ஸோ சார் சொல்கிறா இல்லையா சென்னை பெரிய ரோடு சொல்கிறாரு, அப்புறம் மீஞ்சூர் ரேட் சொல்கிறா இல்லையா. ஸோ இந்த காம்பவுண்டுக்குள்ள சென்னை பெரிய ரோடு இருக்குது, இந்த காம்பவுண்ட் பக்கத்தில் மீஞ்சூர் ஸ்டேஷன் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸில் சென்டரில் இருக்கக்கூடியது நம்ம சைட்டு. ஸோ ஓகே சார், பார்த்தாலே தெரியுது மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இது. ஸோ இந்த ப்ராஜெக்டில் மொத்தம் எத்தனை பிளாட் இருக்குது, பிளாட்டோட சைஸ் என்ன, எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? சூப்பருங்க. இப்போ நம்ம கிட்ட அவைலபிள் பிளாட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 பிளாட்ஸ் நம்ம அவைலபிளாக இருக்கு. எல்லாருமே வாங்கி பயன்படுறதுக்காக நம்ம 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பிச்சு 2400 ஸ்கொயர் ஃபீட்டுமே டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குங்க. 600, 800, 1200, 1800, 2400. அதில் எல்லாருமே அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாங்க. ஸோ அதாங்க, ஸோ நீங்கள் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வாங்கணும் அப்படின்னா கூட இங்கே சைட் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓகே சார், பிளாட் இங்கே எவ்வளோ போய்கிட்டு இருக்கு? பிளாட் ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் சார், நமக்கு 8 லட்சம் ரூபாயிலேருந்து வீட்டு மனைகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இது நம்ம வீடு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் 25 லேக்ஸ்லேருந்து நம்ம கொடுக்குறோம். சூப்பர், வித் பேங்க் லோன் ஃபெசிலிட்டியோட. சரி ஓகே சார், அப்படி இருக்கும்போது இந்த பிளாட்டோ இல்லை லேண்டோ யாராலும் ரெடி பேமெண்ட் கொடுத்து வாங்க முடியாது, லோன் ஆப்ஷன் போய் ஆகணும். லோன் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என் கையில் எவ்வளோ இருந்துச்சுன்னா என்னால் இங்கே ஒரு வீடோ அல்லது பிளாட்டோ வாங்கிக்க முடியும். பிளாட்டை பொறுத்த வரைக்கும் சார், நம்ம சின்ன சைஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8 லேக்ஸில் பண்ணோம் அப்படின்னா ஒரு கையில் ஒரு 3 to 3.5 லேக்ஸ் இருந்தாவே போதும். ஓகே, இதே ஒரு வீடுக்கும் அதே மாதிரி தாங்க, ஒரு 3.5 லேக் to 4 லேக் கையில் இருந்தாவே நம்மளால வீட்டு மனையும் வாங்க முடியும், வீடுகளும் நம்ம வாங்க முடியும். ஸோ அதாங்க, ஸோ நீங்கள் இங்கே ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அவங்க கையில் ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தாலே போதும், உங்களால் இங்கே அருமையான ஒரு வீடு கட்டிக்கிற முடியும். ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய ஃபாலோவர்ஸ் இந்த இடத்த வந்து பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சைட் விசிட் சப்போர்ட் பண்ணி தரீங்களா? சூப்பருங்க, கண்டிப்பாக கீழே நம்பர் கால் பண்ணிங்கன்னா கேரண்டியாக நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து உங்கள் ஃபேமிலியை பிக் பண்ணி கூட்டு வந்து சைட்டை காட்டிட்டு அவங்களுக்கு பிடிச்ச வீட்டு மணி எடுத்து திருப்பி கொண்டு போய் அவங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுற வரைக்கும் நாங்கள் ஃப்ரீயாகவே இந்த சைஸை நாங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டியாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர், ஓகேங்களா. ஸோ நீங்கள் எங்கே தான் பரவாயில்ல, நீங்கள் கால் பண்ணுங்கள், கால் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சைட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க. ஓகே சார், எனக்கு இந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி தான் சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது, டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே சார், ஃபஸ்ட்டு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சரியான டைம் எது சார்? சூப்பர், அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் யூஸ்வலாக எல்லாருக்குமே சொல்கிற பதில் தான், ஓகே, நிலம் வாங்குறதுக்கு எது சார் சரியான டைம் கேட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடிங்க. ஓகே, அதுதான் வந்து சரியான டைம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்த நிறுவனத்தில் முதல் முறையாக வெறும் 330 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த நிலங்கள் எல்லாமே இன்றைக்கி 1800 ரூபா ஆயிடுச்சுங்க. அதே இடத்துல நாங்கள் புது லேஅவுட் போடுறோம், 1900, 1800, 2000 பண்ணிட்டு இருக்கோம். 600 ரூபீஸ் வாங்கி கொடுத்த நிலங்கள்லாம் இன்றைக்கி 3000 ரூபா ஆயிடுச்சுங்க. 1333 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த நிலங்கள் எல்லாமே இன்றைக்கி 6000, 6500 ரூபா ஆயிடுச்சுங்க. அப்போ நிலம் வாங்குறதுக்கு எதிய சரியான தருணம்னு கேட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடியே தான் சரியான ஒரு பதிலாக இருக்க முடியும். அதனால் நிலம் வாங்குறது அப்படின்றது என்றைக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா என்கிட்ட நிறைய நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு சந்திக்கும் போது உங்களுக்கு.